இன்னைக்கு நம்ம நோம்பு கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். மட்டன் சேர்த்து கறி கஞ்சியா செய்ய போறோம். அதுக்கு இங்க ஒரு கப் பச்சரி சேர்த்து வச்சிருக்கேன். எந்த கப்ல நம்ம ரைஸ் எடுக்கிறோமோ அதுல வந்து ஒரு கால் கப் துவர பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதே இதில் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம். இதை நல்லா கழுவி எடுத்துக்கிடலாம் மூணு தடவை. ஸோ இதை நான் கழுவிட்டு வந்துடுறேன். இப்போ இதில் அரிசி பருப்பு வெந்தயம் இது மூணையும் வந்து ஒன்றா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அது கூட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கால் கிலோ மட்டன் வந்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து வெள்ளைப்பூடு வெங்காயம் இஞ்சி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நான் போடும்போது என்னென்ன போடுறேங்கிறத நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கிடலாம். எடுத்துட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க பருப்பு அரிசி வெந்தயம் இது மூணையும் சேர்த்துக்கிடலாம். கழுவி எடுத்து வச்சிருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். இங்க சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து முழுசு முழுசாக தான் சேர்க்குறேன், கட் பண்ணலை. அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 15 சின்ன வெங்காயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் அளவு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். அதை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி பூண்டு பார்த்தீங்கன்னா 2 முழு பூண்டை வந்து உரிச்சு வச்சிருக்கேன். அதுவும் முழுசாக தான் இருக்கு பாருங்க. அதே இதில் சேர்த்துக்கிடலாம். அப்புறம் 2 தக்காளியை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேணாம், சும்மா ஃபுல்லாகவே போடுறதா தான் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி 2 வச்சுருக்கேன். அதே இதில் சேர்க்குறேன். அப்புறம் வந்து ஒரு கேரட், அது உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கிறனா நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே இதில் சேர்த்துக்கிறேன். கேரட் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ கிட்ஸ்க்கு கொடுக்குறனால கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலான்னு கேரட் சேர்க்குறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாயவும் இந்த மாதிரி இப்படி கீறி வச்சுருக்கேன் பாருங்க. அதே இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் பாருங்க. இவ்வளோ சேர்த்தா போதும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். பத்துலையா நம்ம அப்புறமா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறலாம். பார்த்தீங்கன்னா ரைஸும் பருப்பும் சரி நல்லா குழஞ்சி வெந்து வரணும். ஸோ எதுவுமே கிடைக்கக்கூடாது, நல்லா உடஞ்சி நல்லா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரைஞ்சி போனாப்பில் வரணும் கஞ்சி. ஸோ அதனால் இதை என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஒரு 6 விசிலுக்கு வந்து குக்கரில் வைக்க போகிறோம். ஸோ நான் இப்போ குக்கரை மூடிடுறேன். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வந்து அடுப்பில் வச்சாச்சு. 6 விசில் வரட்டும். 6 விசில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தேங்காய் பால் சேர்க்கணும். அப்புறம் வந்து ஒரு தாளிப்பூண்டு ரெடி பண்ணணும். ஸோ அப்புறம் பார்க்கலாம். இப்போ குக்கர் வந்து 6 விசில் அடிச்சிருச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா வந்து கஞ்சி கரைஞ்சிருச்சு, பார்த்தாலே தெரியுது. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இங்கே தேங்காய் பால் வந்து 2 பால் எடுத்து வச்சுருக்கேன். அது இங்கே சேர்த்துக்கிறேன் இந்த கஞ்சியில். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தண்ணி பால் சேர்த்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா கெட்டி பால் சேர்த்துக்கிறலாம். நான் ஒரு 1/2 மூடி தேங்காவை வந்து புளிஞ்சு பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம கெட்டி பால் சேர்க்கலாம். மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். அப்போ சீக்கிரம் கொதிச்சிடும். இப்போ திறந்து பார்க்கலாம் கஞ்சி கொதிச்சிருச்சானு. பாருங்க கஞ்சி கொதிச்சிட்ருக்கு. இந்த டைம் நம்ம எடுத்து வச்சிருக்க கெட்டி பாலை வந்து இதில் சேர்த்துடலாம்.
சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப தண்ணியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கஞ்சி பாத்தீங்கன்னா ஆறினதுக்கு அப்புறம் ரொம்ப கெட்டி ஆயிரும். சோ நம்ம கஞ்சி காய்ச்சும் போது கொஞ்சம் தண்ணியா தான் காய்ச்சணும். இப்ப இதை மூடி விட்டு கொதிக்க விட்டுக்கிறலாம். சோ இது கொதிச்சிட்டு இருக்க நேரத்துல நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கறலாம். பிரியாணி இலை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கறலாம். ஜீரகம் வந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சிருக்கேன், அது ரெண்டையும் சேர்த்துக்கறலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இந்த கஞ்சி பார்த்தீங்கன்னா நோம்பு டைம்ல தான் குடிக்கணும்னு இல்லை, நம்ம நார்மலாக நம்ம எப்போ வேணாலும் குடிச்சுக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. இதில் வந்து அதிகமான மசாலா எதுவுமே கிடையாது. ஸோ இது மட்டும் தான் நம்ம வந்து மசாலா. இந்த வெங்காயம் தாளிக்கிறது இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் மிளகாய்த்தூள் போடுறோம். ஸோ ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த கஞ்சி. ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எப்போவுமே சாப்பிட்ற ஒரு சாப்பாடு இது. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதுக்காக நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அவசியம் கிடையாது, ஒரு குக்கர்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஒரு கைப்பிடி புதினாவும் ஒரு கைப்பிடி மல்லியும் எடுத்து வச்சுருக்கேன், அது ரெண்டே இதில் சேர்த்துக்கிறேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 செகண்ட் வதக்கி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கொதிச்சுட்டு இருக்க கஞ்சியில் வந்து இந்த தாளிச்சதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கஞ்சியை ஓப்பன் பண்ணலாம். கஞ்சி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ தாளிச்சு வச்சிருக்க இந்த வெங்காயம் புதினா மல்லி அதை சேர்த்துக்கறலாம். இந்த டைம் வந்துட்டு உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறங்க. உப்பு பத்தலையெல்லாம் போட்டுக்கிறங்க. ஸோ ரொம்ப கெட்டியா வந்து கஞ்சி காய்ச்சிடாதீங்க. கஞ்சி காய்ச்சும் போது கொஞ்சம் தண்ணியாவே காய்ச்சுங்க. நீங்கள் தண்ணியாக காய்ச்சினீங்கன்னா தான் நம்ம நோம்பு திறக்கிற டைத்துக்கு அது நல்லா வந்து செட் ஆகி வரும். இப்போ கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கஞ்சி ரெடி ஆயிடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது பவுலுக்கு சர்வ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு புது புது ரெசிபியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.